தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். 2800 ரூபாய் கிரேட் பே வாங்கியவர்கள் 25/7/2016 பின்னால் எம்ஏசிபி பெற்றால் அவர்களுக்கு அந்த ஆப்ஷன் தருவதற்கான வாய்ப்பு என்பது ஏற்கனவே மறுக்கப்பட்டது. அதனால் பலருக்கு மிக பெரிய ஊதிய இழப்பு என்பது ஏற்பட்டது. அதாவது 2800 ரூபாய் கிரேட் பேயில் இருந்து 4200 சென்று அதற்கு பின்னால் பே ஃபிக்சேஷன் செய்வதை காட்டிலும் ஒரு 3 ஆண்டு உயர்வு என்பது அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. இந்த பாதிப்பினை களைந்திடுவதற்காக தோழர் மாதவராவ் குண்டூர் அவர்கள் ஹைதராபாத் நிர்வாக தீர்ப்பாயத்திலே வழக்கு எண் 706/2021 தொடுத்து அவர் வெற்றி பெற்றதை நாம் ஏற்கனவே நம்முடைய வீடியோ காட்சியின் மூலமாக விவரமாக அளித்திருக்கின்றோம். அந்த உத்தரவானது அவருக்கு மட்டும்தான் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. நிர்வாக தீர்ப்பாயம் ஹைதராபாத் தன்னுடைய அந்த நீதிமன்ற தீர்ப்பிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், சப்சிக்வெண்ட் இன்க்ரிமெண்ட் என்பதற்கான விளக்கம் எதுவும் தரப்படாத அடிப்படையிலே அது 1/1/2016 முதல் 25/7/2016 வரை தான் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருப்பது சட்டவிரோதமாகும். அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகும். ஆகவே இரண்டாவதாக, அஞ்சல் துறையானது இது போன்றவைகளுக்கு இன்டர்பிரிட்டேஷன் தருவதற்கு, அதாவது விளக்கம் தருவதற்கான உரிமை இல்லை, நிதி அமைச்சகத்தை அது அணுகியிருக்க வேண்டும் என்று சொன்ன பின்னாலே 12/12/2018 நிதி அமைச்சகத்தினுடைய அந்த ஆணையானது மிக தெளிவாக இருப்பதாகவும் அதிலே ரிவைஸ்டு ஆப்ஷன் என்பதை கொடுப்பதற்கான வழி இருக்கிறது என்றும், ஆகவே இந்த 28/10/2017 முதல் இந்த ரிவைஸ்டு ஆப்ஷன் இந்த அபிஷியல் கொடுக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றும் தன்னுடைய 7/10/2022 ஆணையிலே சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஆந்திராவிலே இருக்கக்கூடிய இது போன்ற மற்ற விண்ணப்பங்களையும் உடனடியாக பரிசீலித்து முடிவு செய்ய வேண்டும், தேவையற்ற நீதிமன்ற வழக்குகளை தவிர்த்திட வேண்டும் என்றும் இந்த 7/10/2022 ஆணையிலே சொல்லியிருக்கின்றார்கள். இந்த பிரச்சனை மாதவராவை தவிர மற்ற யாருக்குமே இதுவரை தீர்வு காணப்படவில்லை. ஏன் தீர்வு காணப்படவில்லை? இதற்கான ஆரம்ப காரணம் என்ன? உள்ளபடியே 12/12/2018 நிதி அமைச்சகத்தினுடைய ஆணையினை சரியாக உள்வாங்கிக் கொண்டு நிறைய தோழர்கள் இந்த ஆப்ஷன் என்பதை அப்பொழுது தரவில்லை. ஆப்ஷனுக்கான தேதி என்பது ஏற்கனவே 2018-19 முடிந்துவிட்டது. ஆகவே புதிதாக ஆப்ஷன் தர வேண்டும் என்றால் புதிதாக ஆப்ஷன் தருவதற்கான ஒரு வழிமுறையினை நிச்சயமாக அஞ்சல் துறை வெளியிட வேண்டும். இந்த ஆணையினை வெளியே அதாவது அமுல்படுத்துவதற்காக யாரெல்லாம் தற்பொழுது விருப்பத் தேர்வு தருகின்றீர்கள் என்றதற்கான ஒரு ஆப்ஷன் என்பதை கொடுத்து அதற்கான ஒரு கால அவகாசத்தை கொடுத்து அந்த கால அவகாசத்திலே பாதிக்கப்பட்ட அத்தனை ஊழியர்களும் ஆப்ஷன் கொடுத்தால்தான் இந்த பிரச்சனையானது தீர்வு காணும். அந்த ஆப்ஷன் தராமல் இந்த பிரச்சனை தீர்வு காணுமா என்றால் நிச்சயமாக தீர்வு காண்பதற்கான சாத்தியக்கூறுகள் சுத்தமாக இல்லை. நாம் அந்த ஆந்திராவிலே உள்ள அந்த ஆணைகளை அனைவருக்கும் நீங்கள் அமுல்படுத்திடுங்கள் என்கின்ற வழக்கமான கடிதத்தை அனுப்புவதை காட்டிலும் அது நிச்சயமாக சாத்தியக்கூறுகள் இல்லாத இந்த காலத்திலே மீண்டும் ஒரு ஆப்ஷன் என்பது வழங்கப்பட வேண்டும். அந்த ஆப்ஷன் கொடுத்தால் அதன்படி நம்முடைய ஊழியர்கள் மீண்டும் ஆப்ஷன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனை நம்முடைய இலாக்காவிற்கு புரிய வைத்து அதன் அடிப்படையிலே இந்த பிரச்சனை எடுத்தால்தான் இந்த பிரச்சனையானது தீர்வு காணப்படும். அந்த தீர்வினை நோக்கி நம்முடைய மத்திய சங்கங்கள் நடைபோட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்னால் வைக்கின்றேன். என்ன தோழர்களே, மீண்டும் சந்திப்போம்.